வணக்கம், வெல்கம் டு தெய்வாஸ் ஹோம். இன்றைக்கி தெய்வாஸ் ஹோமில் பீர்க்கங்காய் பச்சடி, அதாவது வந்து தெலுங்கில் பீரக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து தோலோட தான் போட்டு வந்து வதக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இது எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு கோடு தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு தோலோட தாங்க இதை அரைக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீர்க்கங்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற கனமாக இருக்கிற ஒரு இதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க, அதுக்கு ஒரு முழு பூண்டு, ஒரு சின்ன அளவு புளி எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து நான் கீனி வச்சுருக்கேங்க. யாரெல்லாம் இனிஷியலாக சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, முழுசாக போட்டால் பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதில் கொஞ்சம் அதை கோடு போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சீரகங்க, அம்மா பொரிக்க எண்ணெய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் துவையல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ என்ன பண்ணலன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன், கடாய் காஞ்சிருச்சு. நான் எல்லாமே தனியாக தான் பொரிச்செடுக்க போகிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் முதல்ல நான் வந்து பீர்க்கங்காவை வதக்கி எடுத்துக்கிறேங்க. பீர்க்கங்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை வதக்கிடலாங்க. ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி வருங்க, இந்த தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், பீர்க்கங்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து பூண்டும் தக்காளி சீரகம் வதக்க போகிறேங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற முழு பூண்டை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வந்து வதங்கட்டுங்கதோட பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்துகிட்டு நான் இதில் வந்து இது இருக்கிற எண்ணெயிலே பச்சை மிளகாய், சீரகம், தக்காளி வறுத்துக்க போகிறேங்க. இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கினது உடனே இந்த புளியும் சேர்த்து இதில் வறுத்துருங்க. நீங்கள் வந்து இது வந்து மீண்டா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாமாங்க, கெடாமல் இருக்கும். அதனால தான் போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நான் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்ச உடனே இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிக்கும். பொரிஞ்ச உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க இதில். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கீ விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன் தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறின உடனே ஃபஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் தாங்க நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் வதக்கி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் பூண்டை போட்டு ஆப்போசிட்டில் சுற்றி எடுத்துப்பேங்க. உங்களுக்கு சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் பச்சடி ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். இந்த பாருங்கள், டேஸ்ட்டான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹாட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பீர்க்கங்காய் ஒரு சில பீர்க்கங்காய் வந்து கசக்க ஆரம்பிச்சிருங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் என்ன செய்றீங்க, கட் பண்ணி போடும் போது ஒரு சின்ன பீஸ் எடுத்து நீங்கள் நாக்கில் வச்சு பாருங்கள். அப்போ அது கசக்குதா இல்லையான்ட்டு. நீ இவ்வளோ பண்ணிட்டதுக்கப்புறம் கெட்டு போயிட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 times ஆயிருக்கு, அதனால் தான் சொல்கிறேங்க. ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.